அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரண ருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தஸ்தானத்தில் சுக்கரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் பண வரத்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதிர்ப்புகள் விலகும். தடைகள் உங்களுக்கு மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். குடும்பாதிபதி புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிணக்குகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெண்களுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். கலைத்துறையில் புதிய ஒரு மாற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை சீரழிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைநயம் மீளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் உற்பத்தி பெருக்கம் ஏற்படலாம். சந்திரனின் நகர்வுகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும். செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார். திட்டமிட்டு செயல்படுங்கள். திடீர் செலவுகள் உங்களை சிரமப்படுத்தினாலும் வெற்றிகரமாக நீங்கள் சமாளிப்பீங்க. போட்டி பந்தயங்களில் அதிக ஈடுபாடு காட்டாதீங்க. புதன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்கார். மங்கள காரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. குரு ஒன்றாம் இடத்துல இருக்கார். வியாபாரத்தில் இருந்து வந்த உங்களுக்கு வெற்றிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில்துறையில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்வீங்க. சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் மறையும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு. பெரிய முதலீடு உங்கள் லாபத்தை குறைவாக குடிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டு பண உதவியால் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. கேது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு. புதிய மனிதர்களின் சந்திப்பால் சிக்கலான ஒரு காரியம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மனம் உற்சாகம் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரிகள் புதிய சிக்கல்களை சந்திக்க அதிலிருந்து விடுபடுவாங்க. உத்தியோகர்கள் தங்கள் பணிகளை மட்டுமே கவனிப்பது நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் இந்த வாரம் தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவினை எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவாங்க. கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மீடியாவில் பணியாற்றுவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம், ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம், மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு. கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இன்ப சுற்றுலா போன்ற
இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க. உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க. வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அன்னையின் அன்பு, அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதரவாய் உங்களுக்கு இருக்குது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதினால் சாதகமாக போவது சிறப்பு. நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலமாவதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு பணவரவு இருக்குது. கோபத்தை அடக்கினால் குழப்பங்கள் குறையும். சகோதரர்களிடம் சண்டை புரியாமல் அனுசரித்து போவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தேர்ச்சிக்கு தீவிரமாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்கள் தவிர்ப்பதால் வீட்டில் அமைதி நிலவும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலர் பல வகைகளில் பிறரால் பாராட்டப்பட்டு உயர்வு அடைவாங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். மிருக சிரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இனிய ஒரு வாரம். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர் ஆசைகளை நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமாக அறிவு திறன் கூடும். பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. மதிப்பு, மரியாதை, கௌரவம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடும். அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய நீங்கள் சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செலவுகளை சமாளித்து தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்துவது வாய்ப்பு உண்டு. தந்தையுடன் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் நீங்கும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைப்பதால் உங்களுக்கு உற்சாகமும் பணிகளில் ஈடுபாடும் நிர்வாகத்தினின் அனுசரணையான போக்கும் உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குது. பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 28-1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 5-7. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.